அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஐ பவன் வணக்கம். உங்களுக்கு தெரியுமா இருக்கு, நான் ஆசிஃப் அஸ்லாம். இன்றைக்கு நிலைமை மத்திய கொழும்புல வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஹோம்லெஸ் பீப்புள், யாசகர்கள்ன்றுவாங்க, கையேந்தி மற்றவர்களிடம் வாங்கி ஏதாவது அன்றன்று அவங்கவுங்களோட காலத்தை கழித்து கொண்டிருக்கின்றவர், பாதையோரமாக அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டி இதுக்கு முந்தி வந்த இரண்டு லாக்டவுன்லேயும் பல வேலை திட்டங்கள், பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் வேலை திட்டங்கள்னு பல வேலை திட்டங்கள் செஞ்சிருக்கிறேன். செஞ்சு நல்ல பெயர், கெட்ட பெயர், அடி, கள்ளன், பல பெயர்களை வாங்கியிருக்கிறேன். அல்லாஹ் ஒத்தனை போதுமானவன். இன்றைக்கு மட்டும் இணையால் முடிஞ்சது என்ற சமூகத்துக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஏதோ ஒரு சேவையொன்று செய்யணும். வந்தான், வாழ்ந்தான், தின்றான், செத்தான் என்று இருக்காமல் வந்தான், வாழ்ந்தான், வாழ வைத்து விட்டு இறந்து போனான் என்று ஒரு பேரை சம்பாதிக்கணும், என்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் என்ற ஒரு நோக்கத்தோட சமூக சேவையாக இந்த நாட்டு மக்களுக்கு பல சேவைகள் செஞ்சு கொண்டு வாரன். நான் ஒரு காசு பணம் படைத்தவனோ, பெரிய ஒரு காசு பணம் படைத்த ஒரு முதலாளியுடைய மகனோ இல்லை. அன்றன்று கூலி தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடியவன் தான் நான். இன்றைக்கு நான் செஞ்சு கொண்டு போகிற வேலை வந்து உணவு கொடுக்குற திட்டம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய பேரால் பரக்கத்தா செஞ்சு கொண்டு போகிறேன். இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னடா வந்து உதவிகள். பலர் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டிலேருந்து எனக்கு உதவிகள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய கிருப்பையால் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆனால் இந்த வீடியோவை முதல் காரணமாக போடுறேன் வந்து உங்களுக்கு தெரியுமா இருக்கும், இன்றைக்கித்து கொரோனா காலத்தில் வந்து உங்களோட வீட்டுகளில் வந்து உங்களோட பிள்ளைகளோட பர்த்டே வரும், உங்களோட தகப்பன் இறந்து போயிருப்பார், உங்களோட அம்மா இறந்து போயிருப்பாங்க, இப்படியான பல நல்ல விடயங்கள், கெட்ட விடயங்கள் எல்லாம் மாதிரியும் சோகம், இன்பம், துன்பம் எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த விடயங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது புண்ணியம், ஏதாவது ஒரு நன்மையை சேர்க்கணுமாக இருந்தால் வந்து பசித்தவர்களுக்கு உணவளிப்பது வந்து இஸ்லாமிய பண்பு. அதே போல் தமிழர்களுடைய தானத்திலே சிறந்த தானம் மன்னதானம் என்றுவாங்க. உங்களுக்கு முடியுமாக இருந்தால் யாராக இருந்தாலும் என்னை கண்டெக்ட் பண்ணலாம். அல்லாஹ்வுடைய மேலே பாரத்தை பொழைத்து வல்ல இறைவனின் மேல் பாரத்தை போட்டு என்னை கண்டெக்ட் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்னும் பலருக்கு சமைத்து சாப்பாடு, ஒருவேளை பகல் சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதோட இதாக அவங்களுக்கு இரவு போசனம் ராவ் சாப்பாடும் கொடுக்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்களோட நேரத்தை போக்கி அவங்களோட பிள்ளைகளோட பசியை போக்கிடலாம். ஆனால் இன்றைக்கு பாதையோரமாக எத்தனையோ தகப்பன்மார்கள், ஏண்டா நாங்கள் வந்து ஃபாதர் டேண்டு வந்தால் தகப்பன்களோட ஃபோட்டோவில் போட்டு ஃபாதர் டே கொண்டாடுறோம், மதர் டேண்டு வந்தால் மதர்மார்களோட உம்மாமார்களோட டேண்டாவது கொண்டாடுறோம். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ உம்மா வாப்பாமார்கள் ரோட்டில் இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் கைவிடப்பட்டு உமாவா போவோல் பசியில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உதவிக்காரனாக இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். அல்லாஹ்க்காக வேண்டி இதை செய்கிறேன், என்னை படைத்த வல்ல இறைவனுக்காக வேண்டி செய்கிறேன். இதுக்கு உங்களோட உதவி தேவை. உங்களோட உதவி இல்லாமல் இந்த வேலை திட்டத்தை செய்ய இயலை எனக்கு. அல்ஹம்துலில்லா, உங்களால் முடியுமாக இருந்தால் 100 பேருக்கு சாப்பாடு, 50 பேருக்கு சாப்பாடு நீங்கள் என் கையில் தரலாம். நான் உணவுகளிலே சாப்பாடு பண்ணி வைக்கிறேன். நீங்களும் வந்து என்னையோட வந்து இந்த பாதையோரமாக இருக்கிற மிஸ்கின்களுக்கு கொடுக்கலாம், கொடுத்து இந்த யாசகர்களுக்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறது என்று வந்து சும்மா நேரத்தில் கிடைக்காது. ஏண்டா கொரோனா இல்லாத நேரத்தில் அவங்க யார்ட்டையாவது கையேந்தி சரி அவங்களோட பசியை தீர்த்து கொள்வாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ கொடுத்தாலும், ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடியது அவ்வளவும் அந்த நான் கொடுத்த வேலை திட்டம்தான். இவ்வளவு பேர் ரோட்டில் இருக்கிறாங்க, இன்றைக்கு பலர் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, எல்லா மாயும் கொடுக்குறாங்க எல்லா பக்கத்தாலேயும். இன்னும் தேவைப்படுது உதவிகள். உங்களால் முடியுமாக இருந்தால் உதவிகள் செஞ்சு தாங்க. அல்லாவை நம்பி எனக்கு செய்யக்கூடிய பலன் இருக்கி, செய்யக்கூடிய தைரியம் இருக்கி, செய்யக்கூடிய தெம்பு இருக்கி. அல்லா ஒத்தனுக்கு பதில் கூறக்கூடியவன் நான். அல்ஹம்துலில்லா, அல்லாவுடைய கிருப்பையால் எனக்கு செய்யலும் சிறிய சிறிய உதவிகளாகாவது செஞ்சு தாங்க. அல்ஹம்துலில்லா, நான் செய்கிறது ஏண்ட குழிக்கு கபூருக்கு, நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறது உங்களோட குழிக்கு உங்களோட கபூருக்கு. இது ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட இடையில் அல்லாஹ் ஒருவனே இருக்கின்றான். பல பேர் விமர்சிக்கிறாங்க, விமர்சனத்தெல்லாம் காதில் போட்டு கொண்டிருந்தால் சில நல்ல காரியங்கள் செய்யலாம். இணைய படைத்தவன் வல்ல இறைவன் அல்லாஹ் என்னிடம் கேள்வி கேட்பான்,
உங்களோட கேள்வி உங்கள்ட்ட தான் கேட்பான். அதே போல் அல்லாஹ்க்கா வேண்டி இந்த ஒரு நல்ல வேலை திட்டம் முஸ்லீம்களாகிய நாங்கள் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மக்களுக்கு கை கொடுக்க வேண்டும். இது முஸ்லீம்கள் மட்டுமண்டில்ல, தமிழர்கள் சிங்களவர்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் என்னுடைய சகோதரர்கள்ட்ட நான் அன்பான கேட்டுக்கொள்கின்றேன், உங்களால் முடியுமாக இருந்தால் நீங்கள் சம்பாதிக்கிற சல்லி பெருசாக இல்லை, நீங்கள் மாதம் 20,000 ரூபா சம்பளம் எடுக்கிறீங்களா, ஒரு 2,000 ரூபா ஒரு 3,000 ரூபா போடுங்க. இந்த மாதிரி நேரத்தில் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்க்கா வேண்டி நான் செஞ்சு காட்டுவேன், நான் சாதிக்கணும், ஏதாவது ஒன்று சாதனை இந்த நாட்டில் செய்யணும், ஒரு முஸ்லீமாக இந்த நாட்டுக்கு பிரயோஜனமாக வாழ்ந்தவனாக வாழணும்ன்ட்டு ஆசைப்படுறேன். இதில் நீங்கள் நினைக்கக்கூட என்னடா எங்கடா காசை எடுத்து இவன் வாழணும்ன்ட்டு சொல்கிறானேடா, அப்படி என்ற நோக்கம் இல்லை. என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, நான் அண்டாண்டு கூலி தொழில் செய்து சம்பாதிக்கிறவன். பலருடைய சமூக சல்லிகளை எடுத்து தான் செய்தது சமூக சேவை. அதை சிலர் சொல்கிறாங்க படம் பிடித்து போட வேணாம், ஃபோட்டோவை காட்ட வேணாம், அப்படி இல்லை, காட்ட வேண்டும். இந்த நாட்டுடைய நிலைமைக்கு நாங்கள் செய்கிறதை காட்டவும் வேண்டும். நாங்கள் செய்கிறதை பார்த்தா இன்னும் 4 பேர் உதவுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். அதே நம்பிக்கையை கொண்டு இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன். உங்களுக்கு அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருக்குதோ அதே போல் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கும் அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருக்கி உதவிகள் செஞ்சுத்தாங்க. இன்னும் பலருக்கு இரவு போஷணமும் நான் ரெடி பண்ண ரெடியாக இருக்கிறேன். ராவிக்கு ஒரு நூடுல்ஸ் சரியாக உங்களுக்கு கொடுக்குறதுக்கு உங்களோட கைகள் என்கிட்ட வந்தால் தான், பல கைகள் தட்டினால் தான் சத்தம் கேட்கும், ஒரு கை தட்டினால் சத்தம் கேட்காது. நீங்கள் பார்க்கக்கூடியது அத்தனையும் இந்த கொரோனாவில் நான் செய்த சேவைகள் தான். அல்லாஹ்க்கா வேண்டி செய்கிறேன். இதுக்குரிய கூலியை தரக்கூடிய நல்லா ஒருவனே, இணையால் யார்டையும் மனசு நொந்திருந்தா, யாருக்கும் இணையால் கோபமாக இருந்திருந்தால் அல்லாஹ்க்கா வேண்டி என்னை மன்னிச்சிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐபவன் வணக்கம்.